ஹலோ, ரவி. ரவி, என்ன முள்ளி, என்னாச்சு? உன்னை எங்க தான் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு? முதல்ல கீழே வா, சொல்ற. அரண்மனைக்கு அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு அடையாளம் கட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்திருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார். ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தெரிஞ்ச மாதிரி தெரியல. வாங்கிங்க சார். சார், இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகாடில் வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறேன் சார். இல்லை, இது சார் யோசிக்காதீங்க சார். அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ? ஏற்கனவே மூணு பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு. நம்புங்க சார். நாங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சமயக்காரன் சொல்லாம கொள்ளாம போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட இங்க குடிச்சிட்டு படுத்திருக்கான்னு நினைச்சோம். வேலைக்காரன் நேத்து நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்க இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டுல இருக்கவங்களா வர சொல்லுங்க, தனித்தனியா விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர் பா, நம்ம கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். Thank you.
தெரியும் வீட்டுக்குள்ள ஏன் சார், ஆவியோட பேர் செல்விதான்னு உறுதியாக நம்புறீங்களா? ஆமாம், அந்த வேலைக்காரி குழந்தை எப்பவுமே செல்வியை காரணம் தான் சொல்லிட்டு இருக்கோம். வா ட்ரை பண்ணி பார்ப்போம். இம்மா இருமா 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 யோ பிடியா ஏங்க ஊரே கூடி நிற்குது, இன்னும் எவ்வளோ நேரங்க ஆகும்? மூணு பாடி சார், நீங்கள் அவசரப்பட்டீங்களா? எல்லாரும் சீக்கிரமாக முடிக்க முடியாது, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. எப்பா செல்விங்கிற பொண்ணை பற்றி கேட்டேன் இல்லையா, போலீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லாக நான் தேடி பார்த்துட்டேன். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செல்விங்கிற பொண்ணு கோவில் நகையெல்லாம் திருடிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். நீங்க இந்த ஊர் பூசாரியோட பொண்ணுதான். செல்வி எங்க வீட்டில தான் வளர்ந்தான்.